Ambassador, do you have the votes to get the ceasefire resolution adopted? We hope we have the votes. We're looking forward to seeing what happens in the council. We've worked to assure that we have the support of Israel for this resolution, and we just need Hamas to do that. And the council needs to speak in one voice to send that strong message. So that's what we hope to have happen today. What happens if the council doesn't? Always look with a glass half full. Press, got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like I'm acing this test. Oh! Tear it up like I'm Jason. I see the world like it's ready for the taking. UNSC. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை. இதில் 15 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அதில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், சைனா, அதற்கு பிறகு ரஷ்யா உள்ளிட்ட வல்லாதிக்க சக்திகள் எல்லாமே அதில் இருக்காங்க. இந்தியா கிடையாது நிரந்தர உறுப்பினர்கள் சபையில். இப்போ இந்த 15 நாடுகளும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்கன்னா மட்டும்தான் அந்த தீர்மானம் அப்படிங்கிறது செல்லுபடியாகும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே அவங்க வைக்கிறது தான் சட்டம். அதுவும் இந்த வீட்டோ அதிகாரத்தை வச்சுருக்காங்களே அந்த 5 நாடுகளிலும் அந்த நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவு. இதில் ரஷ்யாவும் ஒரு நாடு, அமெரிக்கா ஒரு நாடு, சைனா ஒரு நாடு, ஃப்ரான்ஸ் ஒரு நாடு, இங்கிலாந்து ஒரு நாடு. அப்போது இந்த 5 நாடுகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதி முடிவு. வீட்டோ அதிகாரத்தை கையில் வச்சுருக்காங்க. இப்போது அமெரிக்காவில் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வர்றாங்க. அது காசாவில் அமைதி திருமணம் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இந்த தீர்மானத்தை யுஎன்எஸ்சி அங்கீகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பெருத்த நம்பிக்கையோடு எல்லாரும் களமிறங்குறாங்க. ஏன்னா ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போரில் பாலஸ்தீன அப்பாவி மக்கள் 35,000 பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த மக்களுக்கு. கிட்டத்தட்ட அந்த மக்கள் வந்து ஒரு படுபாதக கிணறுக்குள்ளே விழுந்து கிடக்கிற கதை தான். அப்போ இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகின் பல்வேறு நாடுகளும் குரல் கொடுக்குறாங்க. அதனால் இந்த அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை ஆதரிச்சே ஆக வேண்டிய ஒரு நிலை. அதுவும் 3 கட்டங்களாக இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு அமெரிக்கா முடிவுக்கு வந்திருக்காங்க. அதில் முதற்கட்டமாக முதல்ல வந்து ஒரு 45 நாட்களுக்கு இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரலாம். அடுத்து படிப்படியாக ஹோஸ்டேஜினுடைய ரிலீஸு, பாலஸ்தீனத்தை அந்த நாட்டு மக்களுக்கு திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான தீர்மானங்கள். ஏன்னா இஸ்ரேல் வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை அமெரிக்காவுக்கு இல்லை. ஹமாஸை முழுமையாக அழித்து விட வேண்டும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லக்கூடிய விஷயம், அவங்க செயல்பாடு, அதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆனாலும் இந்த போருங்கிறது முடிவுக்கு வராதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சின்ன இனக்குழுதான முடிச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்கா நினச்சிருந்த நினப்பு கூட இப்போ பொய்யாயிடுச்சு. ஸோ ஹமாஸை அழிக்க முடியாது அப்படிங்கிறதும் அவங்க மக்களில் ஒருத்தர்களாக கலந்து விட்டார்கள். இது மக்கள் புரட்சியாக மாறிவிட்டது அப்படிங்கிறதும் இன்றைக்கி அல்ஜசீரா மாதிரியான செய்தி சேனல்கள் ICC வரைக்கும், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் நெதன்யாகு ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க கூட சேர்ந்து, நார்வே, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே சேர்ந்து பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, பாலஸ்தீனத்தை ஒரு நாடாகவே அவங்கெல்லாம் அங்கீகரிச்சிட்டாங்க. 140 மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனங்கிற ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறத அங்கீகரித்ததனுடைய விளைவு தான் இப்போது இந்த அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானம். நவம்பரில் எலெக்ஷன் வருது அமெரிக்காவில். ஸோ அமெரிக்கா தன்னை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை காரணம். அது மட்டும் இல்லை, நைஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா சைடில் தன்னுடைய வலுவை இழந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. ஸோ ரஷ்யா இன்னொரு பக்கம் வந்து கரீபியன் கடல் ஏரியாக்கள் எல்லாத்துலேயும் சுற்றிருச்சு. இப்போ நடந்த யூரோப்பியன் யூனியனுக்கான எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கூட அதைத்தான் வலியுறுத்துது. ஸோ மெல்ல மெல்ல அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் சரிந்து வருகிறது. பிரான்ஸ், காலி, இத்தாலி மட்டும், மெலோனி மட்டும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி. ஸோ பிரான்ஸினுடைய அதிபரும் இங்கே காலி ஆகிட்டார். அது மட்டும் இல்லை, இங்கிலாண்டில் ரிஷி சுனக்கு பெரிய அளவிலான மரியாதை கிடையாது. ஸோ இப்படி வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய வல்லாதிக்க சக்திகளில் அமெரிக்காவும் இப்போ எலெக்ஷனை சந்திக்க போகுதுங்கிறதுனால இந்த போரை முடித்தா மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் பைடன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் வந்து. இதன் அடிப்படையில் தான் இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ இந்த தீர்மானம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்க. அதற்கு பிறகு இப்போ தீர்மானம் கொண்டு வந்து அதில் 14 பேர் வந்து ஆதரவாக வாக்களித்தாங்க, போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாக. ரஷ்யா மட்டும் இதில் வாக்களிக்கலை, அதில் வந்து வீட்டு அதிகாரத்தையும் பயன்படுத்தலை.
ஓட் பண்ணாமல் நான் வந்து விலகிக்கிறேன், ஆப்சன்ட் லிஸ்ட்டில் வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா ஒதுங்கிக்கிச்சு. இவ்வளவு பெரிய நிகழ்வு வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. கூடிய விரைவிலேயே ஐசிசி நல்ல தீர்ப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் இந்த தீர்மானம் வெகு விரைவில் செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா பாலஸ்தீன மக்கள் நிம்மதி பொறுமிச்சு விடுவார்கள். இஸ்ரேலில் புதிய அரசு ஒன்று அமைவதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நெதன்யாகு யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார், அவருக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத அளவுக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் ஆதாரங்களோடு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக கடந்த கால நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறையில் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய கன்ஸ், அவர் தான் வந்து நெதன்யாகு இல்லாத பீரியட்லேயே அமெரிக்காவுக்கு நேரடியாக போய் பிளிங்கன் மற்றும் மன்வேரன் தலைவர்களை சந்திச்சுட்டு வந்தார். இப்போது பிளிங்கன் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏசியா பக்கம் எட்டாவது முறையாக இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு நாடுகளோட, இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இஸ்ரேல் ஆதரவு நாடுகளோடையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கன்ஸினுடைய பதவி விலகல் தான். இப்போது கன்ஸினுடைய பதவி விலகலும் அடுத்து புதிதாக ஒரு அரசை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இஸ்ரேல் மக்கள் தள்ளப்படுவாங்க. அப்போது அமெரிக்காவினுடைய ஆதரவுங்கிறது நெதன்யாவுக்கு இல்லாமல் கன்ஸுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இஸ்ரேலில் புதிதாக ஒரு எலெக்ஷன் வைக்கப்பட்டது அப்படின்னா ஏற்கனவே நடந்த கருத்து கணிப்புகள் நெதன்யாவுக்கு தோற்கடிக்கப்படுவார் அப்படிங்கிறத மக்களே ஓட்டு மூலமா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது அதிகாரப்பூர்வமாக அந்த எலெக்ஷன் வைக்கும்போது நெதன்யாகு தோத்து கன்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும், புதிய பிரதமர் அப்படிங்கிற அங்கீகாரம் கன்ஸுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஈரான் மற்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹிஸ்புல்லா சைடில் இருந்தும் இரவு நேர தாக்குதலை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காங்க. காசாவில் இருந்து, அதாவது காசா ஏரியாவுக்குள்ளே இருந்து இஸ்ரேலிய ஐடிஎஃப் படைகள் வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. இது தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா சைடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹவுதிகளும் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து கப்பல்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. எங்களுடைய சகோதரர்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நடத்தக்கூடிய ஒரு போர் இது அப்படிங்கிறது தான் வலியுறுத்தி ஹமாஸ் மற்றும் ஹவுதிகள் ஹிஸ்புல்லாவோடு சேர்ந்து இஸ்லாமிய கூட்டமைப்புகள் ஒன்றாக இணைந்து இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மக்கள் அறிந்த செய்தி. இஸ்ரேலுக்கான நிலக்கரி ஏற்றுமதி அப்படிங்கிறது கொலம்பியா வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. தொடர்ந்து துருக்கி கிட்ட ஆதரவு கேட்டிருக்கு ஹமாஸ். ஹமாஸ் வந்து தொடர்ந்து துருக்கி இடத்துல நல்ல நட்புறவோடு இருக்குது. துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன், அஜர்பைஜான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே துருக்கி சொன்னாங்கன்னா கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கடற்வழி பாதையை வந்து தன்னுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய துருக்கி, நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கி, அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கி குவிக்கக்கூடிய துருக்கி, நேட்டோவில் இருந்து வெளியே போய் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்க போதா, நேட்டோவுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்க போதா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது துருக்கி ஏற்கனவே தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் ஆயுதங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா அப்படிங்கிறதையும் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது. ஹமாஸ் வந்து துருக்கிட்ட உதவிகள் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. மூன்று ஹோஸ்டேஜ்களை விடுதலை பண்ணிட்டோம் அப்படின்னு நிதர்ணையாக புகரிக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இது உண்மைதானா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. உண்மையிலேயே வந்து அந்த மூணு பேர் வந்து விடுதலை செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஹமாஸ் வந்து இன்ன வரைக்கும் சொல்லலை. அவங்க வந்து எங்களிடத்திலிருந்து தப்பித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லலை. பட் வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு மக்களிடத்தில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த பயத்தின் காரணமாக ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்த ஒரு மூணு பேரை, ஹமாஸ் பிடிக்காத நபர்களை ஒரு மூணு பேரையே வந்து இவர் கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றின மாதிரியான ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் காப்பாற்றப்பட்ட ஒரு நபரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அல்ஜசீராவுக்காக கட்டுரைகள் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு நபர், அல்ஜசீராவுக்காக எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு நபரை ஹமாஸ் கைது செய்வதற்கான அவசியமே கிடையாது. இந்த பேசிக்கான சில விஷயங்களில் சில உண்மைகள் இன்னும் வெளியில் வராமல் இருக்குது. ஸோ ஹோஸ்டேஜ் விடுதலை அப்படிங்கிறது ஹமாஸ் தான் பண்ணணும். இஸ்ரேல் நாட்டுக்காரவங்களை பிடிச்சி வச்சிருக்கிறது ஹமாஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இஸ்ரேலால் எப்படி மீட்டு கொண்டு வர முடியும்? அப்படியே மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் இஸ்ரேல் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொய் தான் அப்படிங்கிற மாதிரி தான் உலக நாடுகள் நினைக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து அவங்க மாந்திரிகம் பண்ணுறவங்க, பொய் சொல்கிறவங்க, பலி கொடுக்குறவங்க, ஒரு முழுக்க முழுக்க ஒரு காட்டுமராண்டித்தனமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. ஸோ நேர்மையற்ற மனிதர்களாகவும் மனிதாபிமானமற்ற மனிதர்களாலும் இன்றைக்கி உலக மக்களால் பார்க்கப்படக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிறது அழிவு காலம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறது மட்டும் உறுதி. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.